வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கற வீடியோ புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 57 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட ஓவர் லுக் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நன்றிகள். அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு வந்து இருக்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகப்படியான டெக்னிக்கல் வீடியோஸ் பண்ணுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். அதாவது கிட்டத்தட்ட ஒரு டியூயல் பேட்டர்ன், ட்ரிபிள் பேட்டர்னில் ஒரு மோஸ்ட் ரிவர்சலாக அதிகமாக கிடைக்கக்கூடிய பேட்டர்னும் அதிகமான பவர்ஃபுல், மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன். ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கிற இடத்துல இந்த என்கல்ஃப் கிடைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பேட்டர்னில் இது முதலிடம். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி நிறைய பேர் கேட்கும் பொழுது அந்த பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. ஸோ அதனால் இதுக்காக ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஆல்ரெடி என்கல்ஃபிங் பற்றி எனக்கு நாலேஜ் நிறையா இருக்குது அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு ரீகால் வீடியோ வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் தவறாக உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அதை நீங்கள் இதில் வந்து லேர்ன் பண்ணுறதாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் வரும்பொழுது உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். காரணம், நீங்கள் ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய சேனலில் நிறையா மெம்பர்ஸ் ஆட் ஆகும் பொழுது அவங்க கீழே கமெண்ட் பண்ணுறதோ அல்லது வந்து வாட்ஸ்அப் அல்லது ஸ்கைப், டெலகிராம் இது மூலிமா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அது ஒரு யூனிக் கொஸ்டினாக இருந்தாலோ அல்லது ரிப்பீட் கொஸ்டினாக இருந்தாலோ, அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ பண்ணும் பொழுது அந்த வீடியோ உங்களுக்கு உள்ளே இருக்கலாம் அந்த சந்தேகம், அதுக்கான கேள்வி எப்படி வெளியில் ஷூட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம், அதுக்கான விடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். பிடிச்சிருந்தால் கமெண்டும் பண்ணுங்கள், கமெண்டுக்கான பதில்கள் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட இன்னொரு சேனலான ட்ரெண்டிங் வேஸ் கமாடிட்டியில் கோல்ட், காப்பர், க்ரூட் ஆயிலுக்கான டெய்லி டெக்னிக்கல் மூவ்ஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா பதில்கள் கொடுப்பாங்க, அல்லது மொபைல் மூலிமாவும் கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் மூலிமாவும் கால் பண்ணி கேட்கலாம். அதோடைய லிங்க்கை இப்போ ஐகானில் நான் போடுறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனும் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் வீடியோக்குள்ளே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து புல் கேண்டில் அல்லது பை கேண்டில், கிரீன் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் இருந்தால் இது புல் கேண்டில், அதே மாதிரி பேர் கேண்டில் ஆர் செல் கேண்டில், ரெட் கேண்டில் எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் இருந்தால் இது வந்து பேர் கேண்டிலாக சொல்லுவோம். இந்த கேண்டில்ஸுடைய டோட்டல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நாங்கள் போட்டிருந்தோம், 57 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில். அதோடைய லிங்க் இப்போ மேலே ஐகானில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, இன்னும் என்கல்ஃப் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் வியூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் பேர் கேண்டிலாக இருக்கணும், ரெட் ஆர் செல் கேண்டில், வாட் எவர் இட் இஸ். ஒரு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் இருக்கணும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கேண்டில் புல் கேண்டிலாக இருக்கணும், கிரீன் கேண்டில் இருந்தால் இது என்கல்ஃப் ஆயிடுக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? நமக்கு ஃபஸ்ட் கேண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், நோ ரூல். சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு தேவை இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கேண்டிலுக்கு தான் நம்ம ரூல் பார்க்க போகிறோம். இதோடைய ஓப்பன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ஓப்பன் ப்ரீவியஸ்
கேண்டில் க்ளோஸ், இந்த க்ளோஸ்க்கு இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக ஓப்பன் ஆகலாம் அல்லது கீழே ஓப்பன் ஆகலாம். ஆனால் முதல் ரூல், அதில் இருக்கக்கூடிய ரூல் சக்ஸஸ் ஆகும். சப்போஸ் ஒரு பாயிண்ட் மேலே ஓப்பனாலும் அது என்கல்ஃப் கிடையாது. அதே மாதிரி இந்த க்ளோஸ், இந்த க்ளோஸ் ப்ரீவியஸ் கேண்டில் ஓப்பனுக்கு சேம், இந்த கோட்டுக்கு நேராக இருக்கலாம் அல்லது மேலே இருக்கலாம், இருந்தால் கீழே இருந்தால் இது என்கல்ஃப் கிடையாது. ஒரு முழுமையான புல்லிஷ் என்கல்ஃப் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகணும், அதே மாதிரி இந்த ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இது புல்லிஷ் என்கல்ஃபிங். பேரிஷ் என்கல்ஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் புல் கேண்டிலாக இருக்கணும், ரெண்டாவது கேண்டில் பேர் கேண்டிலாக இருக்கணும். இது ரெண்டாவது கேண்டிலுக்காக ரூல் பார்க்கும் பொழுது இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அல்லது சேமாக இருக்கலாம், கண்டிப்பாக கீழே ஓப்பன் ஆனால் இது என்கல்ஃப் ரூல்குள்ளே வராது. அதே மாதிரி இதோடைய பர்டிகுலர் இந்த க்ளோஸ் இதுக்கு சேம், ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது சேமாக இருக்கலாம், அல்லது பிலோ, இந்த ஓப்பனுக்கு பிலோ கீழே இருந்தால் இது என்கல்ஃப் வரும். சப்போஸ் மேலே க்ளோஸ் ஆனால் இது என்கல்ஃப் கிடையாது, பேரிஷ் என்கல்ஃப் கிடையாது. இவ்வளோதாங்க ரூல். கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸ் தான் பார்க்கணும். என்கல்ஃப் அப்படின்னா கவர் இட் கம்ப்ளீட்லி, அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரியல் பாடி இருக்கு இல்லைங்களா, இந்த ரியல் பாடியை முழுமையாக கவர் செய்யணும், அப்போ தான் இது என்கல்ஃப். ஆகலைனா இது என்கல்ஃப் கிடையாது, அது வேற பேட்டர்ன். ஓகேங்களா, இதில் நம்ம பார்க்கறது ஓப்பன் க்ளோஸ் மட்டும்தான், ஹை அண்ட் லோ கிடையாது, அது வேற பேட்டர்னில் வரும். இப்போ ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். ஒரு சார்ட்டில் இந்த இடம் புல் என்கல்ஃப், ஸோ இது ரெண்டும் பேர் என்கல்ஃப், இது ரெண்டும் ஈவனாக இருக்குது பாருங்க, புல் என்கல்ஃப். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் பேர் என்கல்ஃப், இது ரெண்டும் புல் என்கல்ஃப், புல் என்கல்ஃப், புல் என்கல்ஃப். இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுடைய ஓப்பன் செகண்ட் ரூலுக்கு பிரகாரம் இந்த ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால்தான் இது என்கல்ஃப் ஆகும், மேலே க்ளோஸ் ஆனால் என்கல்ஃப் ஆகாது. அதே மாதிரி இது பேர் என்கல்ஃப், ஸோ பேர் என்கல்ஃப், பேர் என்கல்ஃப். இங்கே பாருங்கள், இந்த ரியல் பாடி சின்னதாக தான் இருக்குது, இந்த இந்த க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுக்கு, இது புல் என்கல்ஃப், ஸோ இங்கே ஒரு பேர் என்கல்ஃப் இருக்கு, புல் என்கல்ஃப். அப்போ ஒரு சின்ன சார்ட்குள்ளே இத்தனை புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃப் வரும்பொழுது அதை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்விங்ஸ் மெத்த இடங்களில் இருக்கும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன பாடி, ரியல் பாடி இருக்குது, அந்த பாடி என்கல்ஃப் பண்ணாலும் அது என்கல்ஃபிங் தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து சிங்கிள் பேட்டர்னில் வந்து இது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர்னு சொல்லலாம், பின்பார்னு சொல்லலாம், இந்த பின்பாரை என்கல்ஃப் பண்ணிடுக்கு, பேர் என்கல்ஃப் பண்ணிடுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூ கீழே கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஹேமர் பின்பார், ஓகேங்களா, இந்த என்கல்ஃப் பண்ணிவிட்டு ட்ரிப்புள் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இது மார்னிங் ஸ்டார், ஸோ மல்டிப்புளாக கிடைக்கும் பொழுது நெக்ஸ்ட் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்கல்ஃப் கிடைக்குது, ஸோ இது ஒரு அப் அண்ட் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அட் தி டாப்பில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹைலோவும் என்கல்ஃப் ஆகிடுக்கு, ரியல் பாடியும் என்கல்ஃப் ஆகிடுக்கு. ஸோ இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் சொல்லலாம், அவுட் சைட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த அவுட் சைட் பார்க்கும் இது வரும். ஸோ மல்டிபிளாக வரும் பொழுது அங்கேருந்து ஒரு டவுன் சைட் ரேலி மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு அப்ரன் ரேலியில் வந்து அதிகமாக புல் கிடைக்கும் பொழுது அந்த புல்லிஷ் பேட்டர்ன் மட்டும்தான் பண்ணணுமே தவிர பேரிஷ் பேட்டர்ன் பண்ணக்கூடாது.
ஸோ அது இன்னும் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரியல் பாடி வந்து இதை என்கல்ஃப் பண்ணிடுக்கு, கூட இந்த கேண்டிலும் என்கல்ஃப் பண்ணும் பொழுது இது பவர் என்கல்ஃபாக மாறும். அதாவது ஒன்றை விட அதிகப்படியான எண்ணிக்கையை என்கல்ஃப் பண்ணும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்கான என்கல்ஃபிங்ஸ் ஆக வரும். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பின்பார், இந்த பின்பாரை அது என்கல்ஃப் பண்ணும் பொழுது பின்பாரே ஒரு ரிவர்சல் சிக்னலில் வரும், கூட இந்த என்கல்ஃபிங் சேரும் பொழுது இன்னும் ஸ்ட்ராங்கான அப்சைட் வேல்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு என்கல்ஃப்ங்கிறது ரியல் பாடி என்ன சைஸில் இருக்குதுன்னு முக்கியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ரியல் பாடி பெருசாக என்கல்ஃப் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஓரளவு மீடியம் சைஸ்க்கு பெருசாக என்கல்ஃப் பண்ணியிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரியல் பாடியை பெரிய ரியல் பாடி என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு தேவை ஓப்பன் க்ளோஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணால் இன்னொரு ரியல் பாடி தான், ஓகேங்களா. எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்விங் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஸ்விங்ஸ் இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் நடக்கக்கூடிய ஸ்விங்குக்கு நீங்கள் இங்கே கிடைக்கக்கூடிய புல் என்கல்ஃபிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம், புல் பேட்டர்ன்ஸை இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவே அப்சைடில் இருக்கக்கூடிய பேர் பேட்டர்னை நீங்கள் ஒமிட் பண்ணும், ட்ரேட் பண்ணக்கூடாது, நீங்கள் எடுக்க வேண்டியது இந்த புல் மட்டும்தான். ஸோ இதுவே ஒரு டவுன் சைடில் மூவ் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் இந்த இங்கே இருக்கக்கூடிய பேர் பேட்டர்ன் மட்டும்தான், புல் பேட்டர்ன் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. அப்போ ரெகுலராக ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக என்கல்ஃபிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இடத்தை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்துல புல் பேட்டர்ன் கிடைத்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த இடத்துல பேர் பேட்டர்ன்ஸ்லாம் வந்தால் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா ஒரு கரெக்டான பேட்டர்ன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை நீங்கள் கேளுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் தர தயாராக இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.